ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிஷோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஒரு சூப்பரான அரைத்த சாம்பார் தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். எவ்வளோ டைப் ஆஃப் சாம்பார் நமக்கு தெரியும். இந்த சாம்பார் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நம்ம கடையில் வாங்குகிற சாம்பார் மாதிரியே இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இது வந்து இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்ம ரோஸ்ட் பண்ணி நம்ம நல்லா அரைச்சி அதுக்கப்புறமா நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம ப்ரிப்பரேஷன் பார்க்கலாம். இப்போ பேன் சூடாக்கி நான் வந்து ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஒரு டீஸ்பூன் மல்லி விதை ஒரியண்டர் சீட் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஒரு முக்கால் டீஸ்பூன் க்யூமின் சீட் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஒரு டீஸ்பூன் உளுந்து நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போது ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கிறேன். இது எல்லாமே நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம். இதை நம்ம நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு இதை நம்ம வறுத்துக்கலாம். இதை கருக்கக்கூடாது. இப்போது இதுக்கு கூடவே நம்ம ஒரு 5 பூண்டு நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ பூண்டை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நான் 2 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது நல்ல காரமானது, அதனால நான் 2 ஆட் பண்ணுறேன். இப்போது கொஞ்சோண்டு கறிவேப்பிலையும் நம்ம இதுக்கு கூடவே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா வந்து வதக்கிக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம ஒரு 2 டீஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்க போகிறோம். நல்ல துருவிய தேங்காய் நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம். இப்போ நம்ம 2 டீஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கிறோம். தேங்காய் சேர்த்த அப்புறமா நம்ம இதை ரொம்ப வதக்கக்கூடாது. லைட்டாக வதக்குன அப்புறம் நம்ம இதை வந்து நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இதோட சூடு நல்லா ஆறின அப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அது வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட் நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த சாம்பாரோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிராமின்ஸ் ஹோட்டல்லாம் உள்ள சாம்பார் இருக்கும் அதே மாதிரி இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம டிஃபனுக்கு எல்லாமே வந்து ரொம்ப நல்ல ஃபைன் காம்பினேஷன். கண்டிப்பாக இந்த இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம இதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நல்லா நம்ம அரைச்சி எடுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி விடாமல் நல்லா அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறமா லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி இதே மாதிரி நல்லா ஃபைன் பேஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து பருப்பை வேக வைக்க போகிறோம். அடுத்தது நம்ம சாம்பாருக்கு தேவையான பருப்பு ஆட் பண்ண போகிறோம். சாம்பார் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போது காய பவுடர் ஹீங்க் நம்ம இது ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு கூடவே நம்ம கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய், நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் நான் சேர்த்துப்பதுனால தேங்காய் எண்ணெய் லைட்டாக ஆட் பண்ணுறேன். ஏன் தேங்காய் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த குக்கரில் வேக வைக்கும்போது இது வந்து நம்ம வெளியெல்லாம் தெரிக்கும் நம்ம விசிலோடு. அதனால தான் தேங்காய் எண்ணெய் சேர்த்து நம்ம வந்து வேக வச்சோம் அப்படின்னா வெளியெல்லாம் நமக்கு தெரிக்க. இப்போது நம்ம சாம்பார் செய்யக்கூடிய பாத்திரத்தில் நான் கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஒரு டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணியிருக்கிறேன். கடுகு வடித்த அப்புறமா நம்ம வந்து 2 காஞ்ச மிளகாய் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயம் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பெரிய வெங்காயம் வேண்டாம் அப்படின்னா சின்ன வெங்காயம் நம்ம சேர்த்துக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சாம்பாருக்கு. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் நல்லா வதங்கி வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற கறிவேப்பிலை நம்ம சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை நம்ம சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்குறோம். தக்காளி எடுத்து அதை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம். இந்த தக்காளி இதுக்கப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கறிவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கிறோம். இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். அப்போ நல்லா ஒரு வாசனை வரும். இதுக்கப்புறமா நம்ம அந்த தக்காளியை நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போது இந்த தக்காளி இது எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி நமக்கு கொஞ்சம் மேஷ் ஆகணும். இதனால நம்ம கொஞ்சம் மூடி போட்டு நம்ம இதை வந்து வேக வைக்க போகிறோம். இது நமக்கு இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலாக்கள் ஆட் பண்ணுறோம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடியை நம்ம ஆட் பண்ணுறோம். ஒரு 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் நம்ம ஆட் பண்ணுறோம். ஏன்னா நம்ம வந்து மசாலா அரைக்கிறதுலேயே நம்ம வந்து சில்லி சேர்த்துக்கிறோம். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் மல்லிப்பொடி நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். இது எல்லாமே நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இந்த மசாலா எல்லாமே நம்ம எண்ணெயில் நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ இது நல்லா வதக்கினப்புறம் நம்ம இதில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற சாம்பார் காய்கறிகளை இதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சாம்பார் காய்கறி நான் வந்து முருங்கைக்காய், பீன்ஸ், ஒரு கத்திரிக்காய், அதுக்கப்புறமா கேரட், அப்புறம் உருளைக்கிழங்கு நான் இவ்வளோ எடுத்துருக்கிறேன். நமக்கு எது தேவையோ அதை நம்ம சேர்த்துக்கலாம். இதை நான் இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த மசாலா எல்லாமே வந்து கொஞ்சம் இந்த காய்கறியில் நமக்கு வந்து கொஞ்சம் கோட் ஆகணும். இதை நம்ம நல்லா வதக்குன அப்புறமா மூடி போட்டு கொஞ்சம்
இதை நம்ம வந்து அந்த ஆவியிலே நம்ம நல்லா வேக வைக்கலாம். இப்போ இது நல்லா கொஞ்சம் வதங்கிடுச்சு, இதை நான் வந்து மூடி போட்டு கொஞ்சம் வேக வைக்கிறேன். இப்போ இது கொஞ்சம் நல்லா ஆவியிலே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த டைமில் நான் வந்து இதுக்கு தேவையான அளவு கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணுறேன். ஏன்னா நமக்கு வந்து பருப்பு எல்லாமே நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம், அதனால கொஞ்சோண்டு ஒரு கப்பு நான் தண்ணி சேர்த்து இந்த காய்கறி எல்லாமே நல்லா வேக வைக்க போகிறேன். இது நல்லா வேகட்டும். இது கொதிச்ச அப்புறமா இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்க போகிறோம். இது நம்ம வந்து கொஞ்சோண்டு நான் இப்போ உப்பு ஆட் பண்ணுறேன். இதுக்கப்புறமா எல்லாமே செக் பண்ணப்புறம் நம்ம லாஸ்ட்டு நமக்கு உப்பு தேவைப்பட்டால் நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம கொஞ்சம் வேக வைக்கலாம். இந்த காய்கறி எல்லாமே நமக்கு கொஞ்சம் வேகணும். இப்போ தண்ணி எல்லாமே கொஞ்சம் வற்ற தொடங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்குறோம் இல்லையா, அந்த மசாலா அது எல்லாமே வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம ஆட் பண்ணப்புறம் நம்ம கொஞ்சம் இந்த அரைச்சி வச்சுருக்கிற தண்ணி, நம்ம வந்து மிக்சி ஜார் அரைச்சிருப்போம் இல்லையா, அதில் உள்ள தண்ணி நான் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். இதை வந்து கொஞ்சம் கொதிக்கட்டும். இதுக்கப்புறமா நம்ம சாம்பாருக்கு கொஞ்சோண்டு புளி தண்ணி கரைச்சி எடுத்து வச்சுருக்குறோம். அந்த புளி தண்ணியை நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம சாம்பாருக்கு வந்து லைட்டாக புளி ஆட் பண்ணால் தான் அது வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். நான் இப்போ தேவையான புளி நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது கூடவே நம்ம பருப்பு வேக வச்சு அதை கடைஞ்சி எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த பருப்பை நான் இதில் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா கொதிக்கட்டும். கொதித்த அப்புறமா நம்ம வந்து இதோட டேஸ்ட் எல்லாமே பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நான் ஒரு துண்டு சர்க்கரை, அதாவது ஜாக்கரி நான் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம வந்து உப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால கொஞ்சம் உப்பை நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதை நல்லா கொஞ்சமாக கொதிக்க விட்டுரும். கொதிச்ச அப்புறமா கொத்தமல்லி இலை நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த கொத்தமல்லி இலை போட்டு நம்ம வந்து இறக்க வேண்டியது தான். சூப்பரான அரைத்த சாம்பார் நமக்கு ரெடி. ரொம்ப டேஸ்டாக இருக்கும், ரொம்ப மணமாக இருக்கும். நம்ம இட்லி சாம்பாருக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும். ஏன் நம்ம ரைஸ்க்கு கூட இது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அருமையான அரைத்த சாம்பார் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ அதோடய டெக்ஸ்டரே நமக்கு சூப்பராக இருக்குது. இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நான் நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியான ரெசிபிஸ் தான், எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நமக்கு நிறைய வீடியோஸ் நமக்கு ரெடியாக இருக்குது. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கிஷோஸ் கிச்சன்.